பிபி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். திருக்குறுங்குடி என்ற ஒரு திவ்யதேசம். இங்கு பெருமாள் குள்ளமான வடிவத்தில் இருக்கிறார். அதனால் இது வாமனது க்ஷேத்திரம் என்றும் கூறப்படுகிறது. நம்மாழ்வார் 10 பாசுரங்களும், திருமழிசி ஆழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றவர்களும் பல்லாண்டு பாடிய திவ்யக்ஷேத்திரம் இது. இதற்கு அருகில் மகேந்திரகிரி இருக்கிறது. இந்த மகேந்திரகிரியில் தான் ஆஞ்சநேயர் தாவி லங்கைக்கு சென்று சீதா பிராட்டியை பார்த்ததாக வரலாறு கூறுகிறது. 7 சிகரங்கள் கொண்டது இந்த மகேந்திரகிரி. இந்த க்ஷேத்திரம் வராக புராணத்தில் இடம்பெறுகிறது. கைசிக புராணம், அதாவது கைசிக மகாத்மன்யம் என்றும் கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி தினத்தன்று நம்பாடுவான் என்ற ஒரு பக்தர் வீணையை வாசித்து கொண்டே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து மகேந்திரகிரியை வணங்கிவிட்டு திரும்பி விடுவார். இப்படிப்பட்ட திருப்பாணாழ்வார் ஒரு முறை ஒரு பிரம்மராட்சஸ் அவரை வழிமறித்து அவர் உயிரை மாய்க்க பார்த்தார். அப்பொழுது திருப்பணத்தாழ்வார், நான் நம்பியை பெருமாளை சேவித்துட்டு வருகிறேன், அதற்கு பிறகு நீ என்ன சொன்னாலும் சரி, நான் எனது உயிரை மாய்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறிவிட்டார். திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி வரும்பொழுது பெருமாளே ஒரு மனித வடிவத்தில் வந்து திருப்பணத்தாழ்வாரே, அங்கு போகாதீர்கள், உங்களை அந்த ராட்சசன் கொன்று விடுவான் என்று கூறினார். அதற்கு அதை பற்றி பரவாயில்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மறுபடியும் அடுத்த நாள் பார்க்கும்பொழுது அவன் வழிமறித்தான். வழிமறித்து ஆழ்வாரே, நீங்கள் பாடிய பாட்டின் பயனை எனக்கு தந்து விடுங்கள், அதனால் எனக்கு ஏற்பட்ட சாபம் தீர்ந்து நான் நிம்மதி அடைவேன் என்று கூறினார். அதற்கு முடியாது என்று சொல்ல, ஏனென்றால் இங்கே பார்ப்பா பிரம்மராட்சசா, நான் ஒன்று பயனுக்காக பாட்டினை பாடுவதில்லை, நான் பெருமாளுக்காக பாடல்களே அது என்று கூறினார். இருந்தாலும் பரவாயில்லை, கடைசி பாட்டு கைசிக ராகத்தில் பாடியிருக்கே, அதை மட்டுமாவது எனக்கு தாரை வார்த்து கொடுங்கள் என்று கேட்க திருப்பணத்தாழ்வாரம் சரி என்று தலையசைத்தார். அந்த பிரம்மராட்சசனும் சாபம் நீங்கி அருள் பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது. இதை இன்றும் நாடகமாக இந்த திவ்யதேசத்தில் மக்கள் செய்து காட்டுகின்றனர். ஆழ்வாரின் பெற்றோர் பெருமாளை பார்த்து உம்மை போல எமக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நம்மாழ்வார் பிறந்ததாக வரலாறு கூறுகிறது. திருமங்கை ஆழ்வார் பரமபதம் அடைந்த ஊர் இந்த திருக்குறுங்குடி. பெருமாள் லாவண்யம் என்ற குணத்தை காட்டியது இந்த திருக்குறுங்குடியில்தான். இங்கு பக்கம் நின்னார் என்னும் சிவனும் அருகில் இருக்கிறார். மூலவர் நின்ன நம்பி, வைஷ்ணவ நம்பி, பூர்ணநாதன் என்று அருமைகின்ற நம்பி, குறுங்குடி நம்பி, வடுக நம்பி என்று பல பேர்களில் அவர் இங்கு சேவை சாதிக்கிறார். நாச்சியார், குறுங்குடி வள்ளி நாச்சியார் அல்லது அழகிய நம்பிராயர் என்றும் கூறுவர். ஓம் நமோ நாராயணாய.